நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் டாலருக்கு மேலே லூஸ் பண்ணிட்டாங்க அதாவது யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க அவங்கள ஏமாற்றப்பட்டு விட்டாங்க எழுபதாயிரம் டாலருக்கு மேலே தொகை போயிடுச்சு அவங்க அக்கௌண்ட்லேருந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது இதில் என்ன விசேஷம்னா இந்த லேடி வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்காங்க மேடம் அப்துல்னு பேர் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படியே ஆர்டினரி ஒர்க் தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஸோ மேபி ரெண்டாயிரம் டாலருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சம்பளம் அதில் வந்து மாதம் மாதம் ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் சம்திங் அந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக சேவ் பண்ணது வந்து எழுபதாயிரம் டாலருக்கு மேலே இருக்குது சேவிங்ஸில் அந்த பணம் பூரா போயிடுச்சு அவங்களுக்கு இது எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இது எல்லா கண்ட்ரிலேயும் நடக்கும் அது இப்போ சிங்கப்பூரில் நடந்திருக்கு இது மாதிரி பல கண்ட்ரிகள் நடக்கலாம் அது அதனால் கொஞ்சம் எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரம் பார்த்துருக்காங்க அதாவது இந்த லேடிக்கு வந்து இந்த நிறையா ஸ்கேம் நடக்குதுன்னு தெரியும் இவங்க வந்து அலர்ட்டாக தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் இதில் அவங்க தோத்துட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காங்க அதாவது ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கு நாங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற செகண்ட் ஹேண்ட் பொருட்களை நாங்கள் வாங்குகிறோம் ப்ரீ லவுட் ஐட்டம்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண ஐட்டம்ஸை நாங்கள் வாங்கிக்கிறோம் முப்பது டாலர்லேருந்து நூறு டாலர் வரைக்கும் கொடுக்குறோம் அதாவது இந்த கிச்சன் ஐட்டம் இந்த சின்ன இந்த அடுப்பு அந்த மாதிரி இப்போ பேர்னர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஆளை கால் பண்ணி பேசியிருக்காங்க அவரும் சொல்லியிருக்காரு என்னென்ன ஐட்டம் இருக்குது உங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அப்புறம் இவங்க வேறு ஏதோ ஐட்டம் கூட இருக்குது என்கிட்ட கட்டில் இருக்குது பழைய கட்டில் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் வந்து சரி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உங்களுக்கு முதல்ல ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன் ஐம்பது டாலர் கொடுத்துட்றேன் அப்புறம் நான் நேராக வந்து ஐட்டத்தை பார்த்துட்டு டேமேஜ் இமேஜ் என்ன இருக்குது என்ன பார்த்துட்டு நான் மிச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆப் அனுப்பிச்சிருக்காரு ஒரு ஆப் அனுப்பிச்சு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இவங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் இங்கே நவுன்னு ஒன்று பேர் பே நவுன்னா டெலிஃபோன் வச்சு இன்னொரு டெலிஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சிடலாம் அதில் வந்து ஐம்பது டாலர் அவர் அனுப்பிச்சிருக்காரு அனுப்பிச்சிட்டு அம்மா அவங்களுக்கு பணம் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அந்த பிஓஎஸ்பி டிபிஎஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது டிஜி பேங்க் ஆப்னு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பணம் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் இந்த அம்மா வந்து அந்த இதில் லாகின் பண்ணியிருக்காங்க அந்த பிஓஎஸ்பி ஓப்பன் பண்ணால் அது யூசர் ஐடி லாகின் எல்லாம் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு ஏதோ வரும் அதுவும் நீங்கள் அதில் என்டர் பண்ணோடனே லாகின் ஆகிடும் அப்புறம் இங்கே பார்த்துருக்காங்க அதில் பணம் வரலை ஸோ இவங்க என்ன நினச்சிருக்காங்க சரி கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னா இவங்க ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்க இல்லையா அந்த ஆள் கொடுத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்ருக்கு அந்த தான் இவங்க இந்த பிஓஎஸ்பி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆப் வந்து மால் வேறாம் மால் வேறுனா தீங்கி அது ஜென்யூன் ஆப் இல்லை அது அது வந்து என்ன பண்ணோம் இந்த பிஓஎஸ்பி ஆப் ஓடிட்டுருக்கு இல்லையா அதில் இருக்கிற டேட்டா பூரா கிரவிச்சிரும் அது அதாவது நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க யூசர் ஐடி என்டர் பண்ணியிருக்கீங்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பிஓஎஸ்பி அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பூரா அதை கேதர் பண்ணிவிடும் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க இந்த பேங்க் இதே வந்து அவங்க அந்த ஸ்கேமர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உடனடியாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்னு ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் எவ்ரிடே நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் தான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு லிமிட்டு வச்சுப்பாங்க அவங்கவுங்க வச்சுக்கலாம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த அம்மாவுக்கு வந்து மூவாயிரம் வச்சுருக்காங்க அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்கேமர்ஸு ஏன்னா இவங்களோட பாஸ்வேர்டு இது ஓடிபி எல்லாம் இருக்குது இல்லையா அதனால் அவங்க வந்து இமீடியட்டாக அந்த டெய்லி லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டெய்லி ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டை வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரம் ஏதோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு டாலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவங்களோட வேற ஏதோ அக்கௌண்ட்டுக்கு எந்த நாட்டில் இல்லை சிங்கப்பூர்லேன்னு தெரியல வேறு எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு நாலாயிரம் டாலரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் போயிடுச்சி இவங்க அக்கௌண்ட்டு விட்டு அதுக்குள்ளே என்னாச்சுன்னா இவங்க ஃபோன் வந்து ஏதோ வேறு ஏதோ இன்கமிங் கால் ஏதோ வந்திருக்கு போல இருக்குது இவங்க வந்து அதை அட்டன் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த ஃபோன் வந்து ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது அவங்க எந்த பட்டன் அமைத்தினாலும் அது வந்து ஒர்க் பண்ணலை அப்படியே ஃபோன் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுது ஸோ இவங்க எந்த பட்டன் அமைக்கினாலும் அதில் வந்து எஃபெக்டே இல்லை அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க பண்ணிட்டு அந்த நண்பர்கிட்ட யாரையோ கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க நண்பர் வந்து நீங்கள் உடனடியாக பேங்க்குக்கு த தகவல் கொடுங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வேறு ஏதோ ஃபோன் மூலம் அதை பேங்க்குக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணால் அவங்க சொன்னாங்க இப்போ தான் அவங்க அக்கௌண்ட்லேருந்து அறுபத்தெட்டாயிரத்து ஐநூறு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்புறம் ஒரு நாலாயிரமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு நீங்கள் வந்து லிமிட் வேறு ஏற்றிருக்கீங்க மூவாயிரத்துலேருந்து சம்திங் எழுபத்தஞ்சாயிரம் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது நம்ம வந்து நம்மள ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு வெக்கப்பட்டாங்களாம் ஏன்னா நமக்கு இந்த ஸ்கேம் நடக்குதுன்னு தெரியும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நமக்கு எல்லா இதுவும் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு ஸோ இவங்க என்ன நினச்சிருக்காங்க யூஷுவலாக எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்கன்னா எதாவது விற்பாங்க நமக்கு ஸ்கேமர்ஸ் வந்து எதாவது விற்கிறேன் குறைச்ச விலைக்கு ரோலெக்ஸ் வாட்ச் ஆயிரத்தி ஐநூறு டாலர் தரேன் அப்படி இப்படிம்பாங்க அதில் வந்து அட்வான்ஸ் ஐநூறு கட்டும்பாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து கட்ட வேணாம் அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்க தான் நம்மள்ட்ட வாங்குறாங்க அதனால் அவங்க தான் நமக்கு பணம் கொடுக்கணும் அதனால் இந்த ட்ரான்சாக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க போயிருக்காங்க ஆனால் அவங்க பண்ண தப்பு வந்து அந்த மால்வேர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண தப்பு இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடங்க அதாவது எந்த இருந்தாலும் சரி அடுத்தது நடக்கலாம் எங்கே வேணால் நடக்கலாம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னா முதலாவது இந்த ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம டேஞ்சர் புக்குன்னு தான் வைக்கணும் அதுக்கு ஃபேஸ்புக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்ப டைம் தான் வேஸ்ட் ஆகும் இப்படி ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதில் எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணாதீங்க எந்த ட்ரான்சாக்ஷனும் ஃபேஸ்புக் மூலம் பண்ணவே வேணாம் மேபி உங்கள் திருப்திக்கு சும்மா அப்படி ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் யார் யார் என்ன போஸ்டிங் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப் யார் அனுப்பிச்சாங்கன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஓரளவு சேஃப் எந்தவா இருந்தாலும் நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்களோ இல்லை வாங்குறீங்களோ செகண்ட் ஹேண்டு அந்த நபரை வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வா வர சொல்ல ஒரு எம்ஆர்டிகிட்ட வாங்க இல்லை இந்த ஷாப்பிங்கிட்ட வாங்க வந்து உங்கள் பொருளை கொடுங்க நான் பொருளை வாங்கிட்டு கேஷ் கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுமாதிரி நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் அது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் பொருளை கொண்டுறேன் இந்த எம்ஆர்டிகிட்ட வாங்க பொருளை பார்த்து நீங்கள் எடுத்துங்க கேஷ் ஆன் தி ஸ்பாட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது இந்தமாதிரி தான் பண்ணோம் இதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில்லாம் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பாங்க ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்பாங்க இதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சர் இது இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது எவ்வளோ டேஞ்சருங்கிறனே தெரியாது ஏதோ சொல்கிறாங்க நம்ம பண்ணிடுறோம் அது வந்து அவங்க அதனால நம்மளுடைய அக்கௌண்ட்டே அவங்க கேப்சர் பண்ணிட முடியும் இப்போ இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா நிறையா அதில் இந்த இப்போ பென்சில் பேக்கிங்னு ஒரு ஸ்கேம் நடக்குது நட்ராஜ் பென்சில் பேக்கிங்னு அவங்க என்ன அட்வர்டைஸ் பண்ணுவாங்கன்னா பென்சில் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் வந்து நூறு நூறு பென்சிலாக போட்டு ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு அதை பேக் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு தொகை முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் உங்களுக்கு தருவோம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சேலரியாக பதிஞ்சாயிரம் கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க இதெல்லாம் பார்த்தா நமக்கு நிஜமாகவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் சரி நம்ம ம முனைஞ்சு பார்த்தோம்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க சார் நாங்கள் வந்து உங்களுக்கு பென்சில் அனுப்ப போகிறோம் அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு வேணும் ஏன்னா நீங்கள் பென்சில் எடுத்துகிட்டு ஓட்டிங்கன்னா எங்களுக்கு லாஸு அதனால் நீங்கள் வந்து நாங்கள் சில பேப்பர்ஸ் தருவோம் அதில் நீங்கள் சைன் பண்ணணும் அக்ரிமெண்ட்டு அப்படிம்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சரி என்ன சைன் பண் சைன் தானே கேட்குறான் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேஜ் ஏதோ டைப் பண்ணியிருப்பான் அது எல்லாத்தையும் சைன் பண்ணும்பான் நம்ம படித்து கூட பார்க்க மாட்டோம் சைன் பண்ணிடுவோம் பண்ணாதான் அதில் வந்து நம்ம என்னெல்லாம் அவனுக்கு உறுதிமொழி கொடுக்குறோங்கிறது அதில் தான் இருக்கும் நம்ம அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம் அவன் என்ன பண்ணுவான் பதினஞ்சாயிரம் அட்வான்ஸ் தரேங்கிறான் இல்லையா நம்மள்ட கேட்பான் முதல்ல நீங்கள் எங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் அனுப்புங்க முதல்ல அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டப் பண்ணலாம் உங்களை ஹையர் பண்ணுறதுக்குமா அப்படி நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் தானே பதினஞ்சாயிரம் தரேன்னு சொன்னீங்க அட்வான்ஸு நான் எது கொடுக்கணும் அப்படி இப்படின்னு தகராறு பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் இருபதாயிரம் இந்த டேட்டுக்குள்ளே அனுப்பலைன்னா உங்கள் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு லாயர் நோட்டீஸ் மாதிரி ஒன்று அனுப்போம் இதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க அதனால் ஏதாவது ஒன்று ஈஸியாக தோணுச்சுன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபாடே காட்டாதீங்க நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்படி வரும் மாதிரி ஜாப் தரோம் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸு ஃபோன் மாத்திரம் இருந்தால் போதும் அதில் நீங்கள் பார்க்கணும் அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டை படிக்கணும் படித்தா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதம் அப்படி இப்படின்லாம் வரும் இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா இப்போ இவ்வளோ ஈஸியாக பணம் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஏன் பண்ணல அதை அவங்க பண்ணணும் இல்லை அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை நியர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு முன்பின் தெரியாதவங்களுக்கு எதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க நம்மளை வந்து அவங்க பெரிய பணக்காரர் ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை ஸோ இந்த எண்ணம்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து ஜாகிரதையாக இருப்போம் இவங்க சொல்கிற எதையுமே நம்பக்கூடாது ஏதாவது ஒரு அன்யூஷுவலாக இருக்குன்னு சில பேர் சொல்லாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் ஒன் டைம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாவது மாதத்துலேருந்து மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா வரும் அப்படிம்பாங்க நம்ம நடப்போம் சரி ஆயிரத்தி ஐநூறு தானே கட்டிட்டு போகிறோம் நம்ம பத்தாயிரம் பத்தாயிரம் வருதே மாதம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நடப்போம் அங்கே தான் ஏதோ இருக்குது விஷயம் அவங்க ஃபுல் விஷயத்தை போடுறதில்லை இந்த மாதிரி எதை அட்ராக்ட் பண்ணுமோ அதை மாற்றம்தான் போடுறாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சோம்னா நீங்கள் வந்து ஏழு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் வந்து ஆயிரத்தி ஐநூறு கட்டணும் அதில் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு முந்நூறு டா முந்நூறுரூவா வரும் அப்படிம்பாங்க இப்படி நீங்கள் அதிகமாக ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண போனால் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும் நீங்கள் ஒரு இரநூறு முந்நூறு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வரும் இந்த மாதிரி தான் போகும் அது விஷயமெல்லாம் ஏன்னா பணங்கிறது ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியாதுங்க அவ்வளோ ஈஸியாக வேலை கிடச்சி பெரிய தொகையை வந்து சம்பளமாக பெறக்கூடிய வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த மாதிரிலாம் ஏமாறாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எதுக்குமே நம்ம வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கே இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு அப்படின்னு நம்பினோம்னா போச்சு அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இதுமாரி சிங்கப்பூரில் நிறையா ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் மில்லியன்ஸில் போயிருக்கு அப்புறம் அந்த ஸ்கேமர்ஸ் வந்து எல்லாம் இப்போ மாற்றுறாங்க எப்படி மாத்துறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த அத்தாரிட்டிஸ் வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்